பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் ட்ரையிங் PU எனாமல் மொழிக்காக தீக்குளிச்சு தற்கொலை பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பயும் பொருள் நடந்தானே இருந்துச்சு. தீக்குளிச்சு தான் ஏதோ சாதிக்கணும், அது வேண்டாம் நான் சொல்றேன். ஏன் நீங்க என்ன தீக்குளிச்சு? நான் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கூட போக சொல்லல. அடுத்து அதான் கேப்பிங்லட் இருக்கு. நீட்டுக்கும் சீட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இது போல என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வெச்சீங்க அப்படினா அங்கேயே வடி கட்டிடுவீங்க அப்படினு சொல்றாங்க. அதனால தான் நீட் வேண்டாம்னு சொல்றோம். ஆனா சீட்டும் அதுதானே செய்யும். அடுத்தது நான் ஹிந்தி படிக்கணுமா, ஜெர்மன் படிக்கணுமா, பிரெஞ்சு படிக்கணுமா என்னோட விருப்பம். நீங்க வந்து என்ன போஸ்ட் பண்ணாது. அதான் புதிய கல்விக் கொள்கையா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க மத்திய அரசு புதிய கல்வியில அமல்படுத்திட்டு போயிடலாமே. முடிவுகள் வந்து பெரும்பாலும் திரு மகேந்திரன் சார் தான் எடுக்கிறாரு. கமல் சார் வந்து கேட்டுக்கிறதோட சரி அப்படின்னு சொல்றாங்களே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தேர்தல்களம் நிகழ்ச்சியில் தலைவர்களோடு ஆதன் தமிழ் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடைய இணைந்திருக்கிறார் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய துணைத் தலைவர் மருத்துவர் மதிப்பிற்குரிய திரு மகேந்திரன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. மகிழ்ச்சி. ஒரு மருத்துவர், ஒரு தொழிலதிபர் இப்படின்னு பல பன்முகங்கள் உங்களுக்கு இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு முகமாக சிங்கானூர் தொகுதியினுடைய ஒரு வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறீங்க. தினந்தோறும் காலை மாலை அப்படின்னு பரப்புரையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய முதல் கேள்வி, பரப்புரையில் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? மக்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது முதல் முதல்ல அரசியலுக்கு வரும்போதுங்களே வந்து இந்த மாற்றம், பிகாஸ் நம்ம வரக்கூடிய காரணமே வந்து அரசியலில் ஒரு மாற்றம். அரசியல் மாற்றம்ங்கிறது இப்போ எப்படி இது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி பிரதிநிதிகள் அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம நாட்டில் என்னென்னலாம் மாற்றம் வர வேணும் பல இதுக்கு. ஸோ இதெல்லாம் நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து மக்கள்கிட்ட வந்து அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் உள்ளே வரும். அதில் 2019 ஒரு முக்கியமாக என் கோவை பாராளுமன்ற தேர்தலப்போ அந்த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் சப்போர்ட் ஃபார் சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முதல் கட்ட அந்த ஆதரவுங்கிறது கிடைச்சதில். இப்போ இந்த கடந்த ஒரு மாதமாக இங்கே பார்க்கும்போது அது பன்மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறது தான் உறுதியாக தெரியுது. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒப்பிடும்போது இப்போ மக்களோட ஆதரவு ஒரு பெருத்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி, 2019 சரி, இப்போ 2021 ஆண்டும் சரி, ஒரு மாற்று சக்தியாக களமிறங்கணும் அப்படிங்கிறது தான் கமலுடைய முழக்கமாக இருக்குது. கமல் அவர்கள் மட்டும்தான் சரியான மாற்றாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? எதற்காக கமலை மாற்றுன்னு மக்கள் நம்பணும்? பலரும் இந்த நோக்கத்தோடு சில கட்சிகள் வந்திருந்தாலும் அது கட்சியோட தன்மையும் ஒரு தலைவரோட தன்மையும் அதற்கு கூடிய மற்ற முக்கியமான அது செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு சொல்லணும் இல்லைங்களா, எல்லா கட்ட தலைவருடைய
அவங்களுடைய கேரக்டர் அண்ட் எபிலிட்டி அப்படின்னு ஒரு சொல்லுவோம். அது இல்லாமல் வந்து தொண்டர்கள் வந்து அந்தந்த வார்டு லெவலிருந்து வேலை செய்யக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் அப்படியே ஒரு கல்ச்சர் தான் அங்கே அப்படியே கீழே வரைக்கும் இருக்கும். அது வந்து இருக்கும்போது சில கட்சிகள் வந்து நம்ம 2018 முன்னாடியே வந்திருந்தாலும் இந்த 3 வருஷத்தில் வந்து இந்த நான் இதெல்லாம் விதிமுறைகள் அல்லது இதெல்லாம் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லணும், அதில் வந்து மக்கள் ஐ திங்க் டெஃபினட்டாக மக்கள் நீதி மையத்தான் அந்த ஏஜென்ட் ஃபார் சேஞ்ச், அந்த மாற்றத்துக்குண்டான சின்னமாக எடுத்துருக்குறாங்கிறது இப்போ இந்த கடந்த சில மாதங்களாகவே நல்லா தெரிஞ்சிட்டு வருது. அது இப்போ தேர்தல் களம்ங்கிற கடந்த 1 மாதத்தில் நிச்சயமாக பெரிய வித்தியாசம் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் மையத்துக்கும் சரி தனிப்பட்ட முறையில் மகேந்திரன் அவர்களுக்கும் சரி ஒரு ஒரு குறியீடு இப்போ உருவாகியிருந்தது என்னென்னா பொது சொத்து மதிப்பீடெலாம் வந்து அமல்படுத்த வேட்புமனு தாக்கல் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ கமல் அவர்களுடைய சொத்து மதிப்பு முதல் பணக்கார வேட்பாளர் அப்புறம் 2வது பணக்கார வேட்பாளர் நீங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது இந்த சைன் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா மைனஸ்னு நினைக்கிறீங்களா? இது என்னென்னா கட்சியின் மீது ஒரு பிம்பத்தை உருவாக்குது இல்லையா, பணக்கார வேட்பாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக அது மைனஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் இப்போ களத்தில் போகும்போது அதை பலரும் கிண்டலாக பேசுகிறது வந்து ஒரு அந்த கணக்கு பார்க்காமையே மற்ற கட்சியிலுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சிலருடைய மதிப்பு பார்க்கும்போது இவங்களுக்கு வருமானம் இவ்வளோதானாமா, இவங்களுக்கு வீடு இல்லையாமா, இவங்களுக்கு கார் இல்லையாமா அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக கமெண்ட் அடிக்கிறத வச்சே தெரிஞ்சுக்குது அவங்க யாரெல்லாம் உண்மையாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அதே ஒரு ப்ரூஃபாக சொல்லலாம். ரெண்டாவது ஒரு பாசிட்டிவ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவங்களுக்கு டெஃபினட்டாக இதெல்லாம் இருக்கும்போது அதையும் மீறி ஒரு சேவை மனப்பான்மை ஒரு கடமை மனப்பான்மை இருக்குதுங்கிறத அதை தெரிய அது மூலிமா மக்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ உதாரணத்துக்கு எதுக்காக அதை ஒப்பீடு செஞ்சு அப்படின்னா இப்போ சிபிஐ கட்சியில் ஒரு குடிசை வீட்டில் ஒட்டுமொத்தமாகவே அவருக்கு வந்து 66,000 தான் சொத்து மதிப்பு அப்படின்னு இருக்கிற ஒரு நபர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது ஒரு அங்கே சிம்பத்தி கிரியேட் ஆகுது, அப்போ அவருக்கு நிறைய வாக்குகள் விழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும்போது அது சமூக வலைதளங்களில் வந்து ஆதரவை கொடுக்கும் நம்புறீங்களா? அதாவது அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க லோ லெவல் ஆஃப் டாக்டிக்ஸ், அதாவது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டோ பணத்தை வச்சோ பாருங்கள் நாங்கள் வந்து ஏழைனா பாருங்கள் நாங்கள் வந்து பணக்காரன் ரெண்டுமே யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கல்ச்சர் மக்கள் நீதி மையத்தில் இல்லைங்க. நீங்கள் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தில் 135 வேட்பாளர்களில் பல வேட்பாளர்கள் அதே போல் வருமானம் குறைவாக இருக்கிறாங்க, பட் அவங்களுடைய எபிலிட்டியும் அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறதுங்க அந்த அந்த வாண்ட் ஃபார் சர்வீஸுங்க மிக பெரிய அளவில் இருக்குது. 25 வயசில் இருக்கக்கூடிய சில வேட்பாளரும் இருக்கிறாங்க. 25 வயசில் அவங்க என்ன சம்பாதிச்சிருப்பாங்க? ரெண்டு எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 2-3 எனக்கு சரியாக நம்பர்ஸ்க்குனா அதை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்து அதை மக்கள் முன்னாடி வச்சு அதை மூலியமாக சிம்பத்தி வீங்க சொல்கிறீங்களே கிரியேட் பண்ணுறது ரொம்ப தவறான அணுகுமுறை நான் நினைக்கிறனால நம்ம கட்சியும் அப்படித்தான் நினைக்கிறதுனால அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு நாங்கள் ஒன்றும் பப்ளிசைஸ் பண்ணல. பட் நீங்கள் கேட்குறனால சொல்கிறேன், எனக்கு உடனடியாக ஞாபகம் வருது. ஏன்னா நான் இன்டர்வியூவில் வந்து ஒரு 400-க்கும் மேற்பட்டவங்களாவது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு குழுவோட பார்த்துருக்கேன். அது உடனடியாக மனசுக்கு வர்றது சிலர்லாம் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட் வச்சு எனக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா. அதில் ரெண்டு வேட்பாளர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே பெண் வேட்பாளர்கள், ரெண்டு பேருமே 25 வயது, அவங்க ரெண்டு பேருமே ஜஸ்ட் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட இந்த மேட்டூர் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் வந்து அவங்க இப்போ தான் நர்சிங் இதே முடிச்சிருக்கிறாங்க, நர்சிங் காலேஜ் முடித்து ஒரு காலேஜில் வந்து இப்போ தான் ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற ஒரு கட்சியில் ஏதோ ஒன்றை வச்சுட்டு அவங்க அதை ஒரு பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்களேன்னு எனக்கு தெரியல. இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லலை, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணப்படும்போது உங்களுக்கு அது நெகட்டிவாக போயிடுமா அப்படின்றது? இப்போ அப்படி அனலைஸ் பண்ணுறவங்க வந்து எல்லாருடைய மதிப்பும் தான் அதில் இருக்கும். 135 வேட்பாளர் மதிப்பும் இருக்கும். எஸ் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ஸ்பெக்ட்ரமும் அதில் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக இதை வந்து ஒரு மக்கள் வந்து அதை ஓட்டி சே ப்ரைஸ் தான் பண்ணுறாங்களே தவிர வேறு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விதமான நெகட்டிவ். ரீசன்ட் டேஸில் சார் டிஎம்கே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்த பிறகு அதை கார்ப்பரேட் நிறுவனமாக மாறிடுது, ஒரு இயக்கம் வந்து இப்படி மாறக்கூடாது அப்படின்னு அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய திரு பழக்கருப்பையா அவர்கள் உங்கள் கட்சி தான் இணைஞ்சிருக்கிறார். இப்போது மக்கள் நீதி மையத்துக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா அதுவே வந்து ஒரு கார்ப்பரேட் மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி இருக்குது, ஒரு எளிய மக்கள் சென்று பங்கேற்கக்கூடிய இடமா இல்லையோ அப்படின்னு ஒரு வெளியில் தோற்றம் இருக்குது. உண்மையிலேயே மக்கள் நீதி மையத்தின் உள்ளே எப்படி இருக்குது? இந்த கேள்விக்கு ரெண்டு விதமாக பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழக்கருப்பையாக அவர் வெளியேறினது ஒரு பிரசாந்த் கிஷோர் அவர் இங்கே வந்தனாலேயோ அந்த மாதிரி இல்லை, அடிப்படை கொள்கைகள் இருந்த திமுக செயல்பாடு மாறிவிட்டது. அது எப்போ மாறி பல வருஷம் இருக்குன்னு வெளியில் வந்தவர் தான் அவர். ஒன் ஆஃப் த ரீசனாக அதை சொல்லியிருந்தார். பல ரீசன் இல்லை, பல ரீசன் இல்லை. ஸோ இது ஒன்றும் முதன்மை ரீசன் இல்லை. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதல்ல. மெயின் ரீசன் வந்து அந்த கட்சியில் வந்து அவங்க நடத்தக்கூடிய குடும்ப அரசியல் பற்றியோ இல்லை பல எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கலாம். அது அவர் சொன்ன இன்டர்வியூவில் எல்லாமே டீட்டெயில் இருக்குது. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது இந்த வேர்ட் கார்ப்பரேட்டுங்கிறது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலே ஒரு கெட்ட வார்த்தையாயிடுச்சு. அரசியல் பண்ணுறான்
நீ அரசியல் பண்ணுற அப்படின்னா என்ன, ஒரு சினிமாவில் அரசியல் பண்ணாதேன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அது ஒரு விதமாக பண்ணாதேன்னு சொல்கிற மாதிரி அரசியல்வாதி அப்படின்னாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, ஒரு பேட் கேரக்டர், கெட்ட வார்த்தைன்னு ஒரு பேட் கேரக்டர் குறிக்கிறது. ஸோ அதுபோல் வந்து இந்த வேர்ட் கார்ப்பரேட்டுங்க அதே போல் எப்படி அரசியல் அரசியல் வார்த்தை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் போலவே இந்த வேர்ட் கார்ப்பரேட்டும் அப்படி வந்துச்சு. ஏன் வந்துச்சு முதல்ல பார்த்தோன்னா, ஒரு கார்ப்பரேட்டுங்கிற ஒரு பெரிய நிறுவனம் அவங்க தன்னுடைய சொந்த சம்பாதியத்துக்கோ தன்னுடைய சொந்த லாபத்தை மட்டும் கணக்கில் வச்சுட்டு மக்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாத ஒரு நிறுவனம் தான் ஒரு பேட் கார்ப்பரேட். ஸோ அந்த கார்ப்பரேட்னே அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படி ஒரு ஒரு லஞ்சமோ ஊழலோ செய்யக்கூடிய அரசியல்வாதி தான் இஸ் தி நார்ம் அப்படின்னு சொல்ல முடியுங்க, 100க்கு 99 பேர் அப்படித்தான் இருக்கிறாங்கனால தான் அந்த பேர் மாறிச்சு. அதேவோட த வேர்ட் கார்ப்பரேட்னு அப்படித்தான் வந்துச்சு. ஸோ கார்ப்பரேட்டோட இங்கிலீஷ் மீனிங் வந்து இங்கிலீஷில் கூடிய தமிழ் மீனிங்னா ஒரு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் ஃபங்க்ஷனிங், ஒரு நல்ல சீரமைச்சு வேலை செய்யறது, கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டு செயல்படும் போது அது கார்ப்பரேட்டுங்கிறத நீங்கள் அதை மிஸ்நாமர் யூஸ் பண்ணுறதோ ஒரு ராங்காக டிஸ்கிரைப் பண்ணுறது தவறான கருத்து. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேடைகள் தோறும் பேசும்போது, அதாவது கூட்டணிகள் வந்து முடிவாகுவதற்கு முன்னாடி மத்திய திரு கமல்ஹாசன் அவர்கள் பாஜகவை சாடிய அளவிற்கு காங்கிரஸை சாடலை, ஒரு சாஃப்டான ஒரு அணுகுமுறை தான் எடுத்திருந்தார். காங்கிரஸை திமுகவிலிருந்து எப்படியாச்சும் நம்மோட பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இதுக்காக கமல்ஹாசன் அவர்களுக்கு நிறைய இருந்துச்சு. அதாவது இந்த தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் வந்து ரிலேட்டிவ்லி இந்த ஆல்மோஸ்ட் கடந்த சில வருஷங்களாகவே அவங்க ஆட்சி இல்லாதனாலும் இப்போ இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கிறவங்க ஒரு தவறு செய்தவங்க வந்து மாறி வெளியில் வந்து ஒரு நோக்கத்தை வந்து மாற்றி போனால் தப்பில்லை. அப்படி ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, வெளியில் வர்றது உங்களுடைய கடமைங்க எடுத்து சொல்கிறது தான் அப்படி சொன்னோம் தவிர, அதே சமயம் வந்து அவங்க நம்ம கூப்பிட்டதுக்கோசம் அங்கே போகலையே இல்லையா. இல்லைன்னா நீங்களே கூட பல பேட்டிகளில் ரொம்ப கடுமையாக சாடி இருக்கீங்க, ஜிஎஸ்டினா கடுமையாக சாடி இருக்கீங்க. இப்போ ஜிஎஸ்டி நீட் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பாஜக ஒன்றரை கேட்டால் கூட எங்களுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கொண்டு வந்தால் தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள்லாம் காங்கிரஸ் தானே பேஸ் போட்டு மாற்றிடுங்க. அதை நீங்கள் அவங்க கொண்டு வந்தாங்க, நீங்கள் அவங்களோட பெட்டர்னா மாற்றிடுங்க. ஏன் நீங்கள் அதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லி வலியுறுத்துறீங்க? இல்லை அதான் இப்போ அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே தராசுல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஊழல் வேறு, பாலிசி வேறு. ஒரு பாலிசி வந்து தப்பான எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு பாலிசி கொண்டு வரும்போது தவறு நினச்சி தவறு செய்யணும்னு நினச்சி கொண்டு வர மாட்டாங்க. ஸோ கொண்டு வரும்போது அது ஏதோ நன்மை செய்கிறதுன்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனால் அது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாதனாலேயோ அது இம்ப்ளிமெண்டேஷன் சரியா இல்லாதனாலையோ தவறு நடக்கும்போது அந்த மக்களுடைய குரலை கேட்டு அதை மாற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை. ஸோ நீங்கள் வந்து இதை தப்பு, இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மாற்ற வேண்டியதானே. இப்போ டைம் கிடச்சது இல்லையா, அந்த 7-8 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஸோ அவங்க கொண்டு வந்தனால அதே தப்பை நாங்கள் செய்வோம்னு சொல்லி அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியுமா? ஸோ அதனால் வி ஆர் கிரிட்டிசைசிங் தம். ஸோ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு ராங் சாய்ஸ் எடுத்துகிட்டு எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு நியூ பாலிசி, அது ஜிஎஸ்டி ஆகட்டும் டிமானிட்டைசேஷன், தப்பு செய்ய கொண்டு வரல. ஆனால் தப்பு செஞ்சதை வந்து மக்கள் எடுத்து காமிக்கும் போது அதை உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை செய்யாமல் காங்கிரஸ்காரங்க பண்ணாங்க, அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நானும் தப்பு, அதே தப்பு 10 வருஷமாக செய்வேன்னு சொல்லி இஸ் எக்ஸ்கியூஸ். அதனால் வி வில் கிரிட்டிசைஸ். இல்லை அப்போனா நீங்கள் பாஜகவை விட காங்கிரஸை ஒருபடி உயர்த்தி தான் பார்க்குறீங்களா? டெஃபினெட்லி, பல மடங்கு. சார், இப்போ ரீசெண்டாக திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு வந்து ரொம்பவே ரெண்டு தரப்புமே வந்து ஒரு காரசான விவாதமாக மாறுச்சு. திரு செந்தில் பாலாஜி கரூரில் வந்து வேட்பாளராக நிற்கிறார் திமுக சார்பாக. 11 மணிக்கு நம்ம பதவி இருக்கிறோம், 11:05 மாட்டு வண்டியில் மணலை அள்ளி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அதிகாரிகள் தடுத்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அந்த அதிகாரம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப கடுமையாக சாடியிருந்தார் கமல்ஹாசன். ஆனால் பதில் வந்து அவர் ரொம்பவே இன்னும் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அரைவேக்காடு கமல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசியிருந்தார், திட்டியிருந்தார். இந்த விஷயத்தை கமல் புரிஞ்சுக்கல அப்படின்னு அவர் சொல்கிறார், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ரெண்டு விதமாக சொல்கிறேன். ஒன்று, அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னு வைங்க, சிலருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மன நோயாக தான் இருக்கலாம். ஸோ அந்த மனக்கு நோய் கோளாறுனால உங்களை வந்து பார்த்துட்டு ஏதோ கெட்ட வார்த்தையிலும் கூட திட்டலாம். நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னு வைங்க, உங்களை தான் தப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த லக்ஸுரி ஆஃப் யூஸிங் அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு உண்டு, நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் அறவேற்காடுன்னு சொல்லி பல வார்த்தைகள் சொல்கிறதுக்கு ஈக்குவலாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது நம்மளோட தேவை கிடையாது, அப்படி கல்ச்சரும் கிடையாது. ரெண்டாவது, புரிஞ்சுக்கலைன்னா அவர் கொஞ்சம் நல்லா எங்களுக்கெல்லாம் மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து திருப்பி சொல்ல சொல்லுங்கள். இல்லை, இப்போ அவர் சொல்கிற வாதத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மாட்டு வண்டியில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது இயல்பான நடைமுறை தான், லாரியில் கொண்டு போய் மணல் அழுவதுங்கிறது தான் விதிமுறையை மீறிய விஷயங்கள், மாட்டு வண்டியில் அனுமதி சீட்டு பெற்று போகிறவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படிங்கிற. அப்போ இது உண்மையாகவே நல்ல இதுவரை எஜுகேட்டிவ்ங்க. இது நீங்கள் சொல்கிறது வந்து லாரியில் ஆற்று மணலை வந்து லாரியில் ஏற்றிட்டு போனால் தப்பு கிடையாது, தலை மேலே வச்சுட்டு போனால் அது நல்லது,
அந்த ஆற்றுல இருக்கிற மணல் கொண்டு போகிறது தான் ப்ராப்ளம், நாட் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்கிறது ப்ராப்ளம் இல்லை. இல்லை இயல்பாக மாட்டு வண்டியில் கொண்டு போகலாங்கிறது விதிமுறைகள் இருக்குது. நம்ம சொன்னது வந்து எந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தடுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இல்லைங்க. யாருமே வந்து மாட்டு வண்டி அலௌடு இல்லாத டூ வீலர் அலௌடு, ஃபோர் வீலர் வேணும், ட்ரக் வேணாம்னு இது இல்லை. ஆற்று மணலில் எடுக்கிறது தான் ஒரு என்வாயரன்மெண்டல் டேமேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ப்ராப்ளம் வந்து அங்கே, இது கூட தெரியாதவருக்கு நம்ம என்ன போய் பேசுறது? ஆற்று மணல் எடுக்கிறது வந்து எவ்வளோ தூரம் என்வாயரன்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுறீங்க பிரச்சனையை விட்டுட்டு, அது வண்டியில் கொண்டு போனேன், சைக்கிளில் கொண்டு போனேன், தலை மேலே வச்சுட்டு கொண்டு போனேங்கிறது தான் தப்பு நல்லதுன்னு சொன்னால் என்ன பேச முடியும் அவங்ககிட்ட எல்லாம்? கட்சி ரீதியாக மக்களை மையம் பார்க்கும்போது நிறைய போராட்டங்களோ அல்லது வந்து களத்தில் இறங்கி மக்களை திரட்டி ஒரு கலக குரல்களை எழுப்புவதோ அது மாதிரிலாம் கிடையாது. பெரும்பாலும் அறிக்கைகள், நிறைய பலமான அறிக்கைகள் வெளியில் வரும், பொதுக்கூட்டங்கள் பேசுகிறீங்க. ஆனால் போராட்டங்கள் மூலமாகவும் மக்கள் திரட்சியின் மூலமாகவும் தான் வந்து ஒரு கட்சி வந்து வளரும் அப்படிங்கிறது தமிழக அரசியல் கட்சிகளுடைய வரலாறாக இருக்குது. அதிலிருந்து ஏன் மக்களது மையம் மாறுகிறது? மக்களோட இணக்கமாக இருந்தாலும் நீங்கள் வளர முடியும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது தேங்க்யூ ஃபார் தட். பலமான அறிக்கை விடுறீங்கன்னு சொன்னீங்களா, அதை நீங்கள் பார்த்துட்டீங்களுக்கு அதுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ரெண்டாவது, இது என்ன சொல்லுங்க, இது வரைக்கும் அரசியலாம் நீங்கள் கரை வேஷ்டி கட்டிட்டு தானே வரணும், ஏன் நீங்கள் கரை வேஷ்டி கட்டாமல் பேண்ட் போட்டுட்டு வரீங்க, ஜீன்ஸ் போட்டுட்டு வரீங்க கேட்குற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட அணுகுமுறை வந்து ரோட்டில் வந்து டிராஃபிக்கை நிறுத்துறதோ ட்ரெயினை நிறுத்துறதோ இதுதான் அணுகுமுறைன்னா அதை காப்பி அடிக்கிறதுக்கு இன்னொரு கட்சி தேவையே கிடையாது. ஒரு போராட்ட முறை தானே சார், நீங்கள் போராட்ட முறை நீங்கள் கொச்சைப்படுத்துற மாதிரி. போராட்ட முறை கொச்சைப்படுத்தலைங்க. இப்போ நீங்களே, நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கார், உங்களுக்கே தெரியும், ஜல்லிக்கட்டுக்கு தமிழகம் முழுக்க போராட்டம் நடந்துச்சு, நிறைய டிராஃபிக் ஆகத்தான் செஞ்சுது, பட் இலக்குங்கிறது ஒன்று தானே. ஜல்லிக்கட்டில் வந்து அப்பவும் கூட இளைஞர்கள் நம்ம என்ன இப்பவும் பாராட்டுறோம்னா, யாருக்கு இடைஞ்சலுக்கு கூடாதுன்னு சொல்லி மெரினா பீச்சில் போய் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் மெரினா பீச் இல்லை, ஆனாலும் ஏன் மெரினா பீச்சில் போய் பண்ணாங்க? இடைஞ்சல் இல்லாமல் இருக்குங்கிறக்கோசரம். அதை விட்டுட்டு அதே மக்கள் வந்து நடு ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் உட்காந்து ஒரு மாதமாக டிராஃபிக்கை நிறுத்தலையே. கரெக்ட் சார். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறு பார்த்தீங்கன்னாலே இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது முக்கியமான ஒரு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் மூலமாக இருமொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப பலமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ மொழிக்காக தீக்குளிச்சு தற்கொலை பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்பையும் போராட்டம் நடந்தானே இருந்துச்சு. அதனால் நீங்கள் அப்போ அந்த போராட்டங்கள் மூலமாக ஒரு கட்சியை முகிழ்த்து எழும்போது நிச்சயமாக தீக்குளிச்சு தான் ஏதோ சாதிக்கணும்னு அது வேண்டான்னு நான் சொல்லுவேன். அந்த போராட்டமே வேண்டாம். அதுதான் ஒரு காந்தியார் சொன்னது, வயலன்ஸ் வயலண்ட்டாக ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறது நம்மளோட நாட்டோட கல்ச்சர்லேன்னு மாற்றினதே மகாத்மா காந்தி அவர்கள் தான். நீங்கள் வந்து இது நம்ம அணுகுமுறையே தீக்குளிக்கிறதானே, ஏன் நீங்கள் என்ன தீக்குளிக்கலன்னு நான் எக்ஸ்ட்ரீம்க்கு கூட போக சொல்லலை. அடுத்தது அதுதான் கேட்பீங்களா இருக்குது. சிம்பிளாக இதுக்கோட ஆன்சர் என்னென்னா, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு அணுகுமுறை இருக்குது. மற்ற கட்சிகளுக்கு பழைய அணுகுமுறை ரோட் ரோக்கோ ரயில் ரோக்கோ நிறுத்திட்டு இருந்தாங்க. எங்களோட அணுகுமுறை வந்து அதை பலமாக, நீங்களாக சொன்ன வார்த்தை ஸ்ட்ராங் ரிட்டன் ப்ரொட்டெஸ்ட் அப்படிங்கிறத எங்களோட அணுகுமுறை. இப்போ அறிக்கைகளால் நீங்கள் தீர்வுகள் கிடைச்சணும்னு நினைக்கிறீங்களா? தீர்வு கிடைக்காட்டி குரல் கொடுக்கணுமில்ல. ஸோ எங்களுடைய மெத்தட் ஆஃப் கிவிங் குரல் வந்து அப்படி, தீர்வு கிடைக்காதங்கிறக்கோசம் குரல் கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஸோ எங்களை டிஸ்டர்பிங் பப்ளிக் ஃபங்க்ஷனிங் டெஃபினட்டாக ஒரு ஒரு பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை எவ்வளோக்குள்ள முடியுமோ அதுக்கு இடைஞ்சலோ தொந்தரவோ கொடுக்காமல் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது தான் மக்கள் நீதி மையத்தின் அணுகுமுறை. அது எங்களோட அணுகுமுறை, மற்றவங்களோட அணுகுமுறை வேறே இருக்கலாம், அவங்க அதை கடைப்பிடிக்கட்டும், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். சார், இப்போ ரீசெண்டாக மக்களது மையம் வெளியிட்டிருந்த அறிக்கைகள் மற்றும் கமல் அவருடைய பேச்செலாம் வந்து இப்போது சர்ச்சைக்குள்ளாக இருக்குன்னு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்திருந்தார் தங்கை அனிதா அவர்கள் இறந்தபோது கூட அதுக்கு ரொம்ப அறிக்கைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீட்டு தேர்வுக்கு பதிலாக சீட் தேர்வு வைப்போம், ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்போம்னு சொல்கிறீங்க. நீட்டுக்கும் சீட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அதாவது ஒரு அரசோடைய விதிமுறைகள் படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைத்து தான் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு இருந்தால், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டையும் முதல்ல அப்படித்தான் இருந்துச்சு இருந்துச்சு. ஸோ அப்படித்தான் இருக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான சிலபஸ் இருக்குது. இப்போ பிரச்சனையே வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து டெஸ்ட் எடுத்து இருக்கிறதுக்கு பயப்பட்டு வந்து வேண்டாம், எங்களை அதை டெஸ்ட் எடுக்காமே கொண்டு போய் எங்களை சேர்த்து விடுங்கன்னு யாரும் கேட்கவே கிடையாது. அந்த டெஸ்ட்டோட முறை நாங்கள் படித்த சிலபஸோ அல்லது இங்கே நம்ம லோக்கல் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அது வேறு, நீங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெத்தடுக்கு ஒன்று சடனாக எங்கள் மேலே போடும்போது நாங்கள் திணறோங்கிறதான். திறமையில் அவங்களுக்கு எதுவும் குறைவு கிடையாது. எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு ப்ரிப்ரேஷன் வேணும், ப்ரிப்ரேஷன் அதுக்குண்டான சிலபஸ் வேறு இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கும்போது நம்மளுடைய சிலபஸ்க்கு ஏற்று தான் நம்ம வைக்கணும். அது எஜுகேஷனுங்கிறது ரைட் ஆஃப் த ஸ்டேட் தானே, அது எதுக்கு அவங்க செய்யணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சொல்கிறோம். இல்லை, இப்போ ரெண்டு தூரம் நோக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்குது. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட கட்சிகள் மாணவர்கள் 12வகுப்பு முடித்த மாணவர்கள் கல்லூரிக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறது மத்திய அரசோட எண்ணமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான மாணவர்கள் பள்ளி முடிச்சு கல்லூரி போகிறாங்க. இது போல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிங்க அப்படின்னா அங்கேயே வடிகட்டிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீட் வேண்டான்னு சொல்கிறோம். ஆனால் சீட்டும் அது தானே செய்யும். ஸ்டேட் சிலபஸ் எஸ்ங்கிறது ஸ்டேட், அதான் முக்கியம். என்ங்கிறது வேறு, எஸ் வேறு. அந்த வார்த்தையோட அர்த்தம் நீங்கள் இல்லை. இப்போ ப்ளஸ் ஒன்னுக்கு ஒரு பொதுத் தேர்வு இருக்குது,
ப்ளஸ் டூக்கு ஒரு பொது தேர்வுக்கு அதனுடைய பலன் என்ன? போ நீங்கள் இஃப் ஆஸ் பர் ஒரு பர்டிகுலர் லா படி என்ட்ரன்ஸ் இல்லாமல் போகணுங்க ஒரு கோர்ட் சொல்லும்போது அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எஜுகேஷன் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட், அந்த ஸ்டேட்டுக்கு அதை விட்டுருங்க, அப்படித்தான் வைக்கணும் தான் ஸ்டேட் டிசைட் பண்ணட்டும். அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய மாணவர்களுடைய தேவை என்ன, அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வைப்போம். கரெக்டாக சார். ஆனால் இப்போது இப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதோ அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதோ கூட நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்ம மாணவர்களை படிக்கடாமல் பண்ணக்கூடிய ஒரு முறை தான். நுழைவுத் தேர்வே வேண்டாம், சரி, எல்லாருமே உள்ள அனுப்புவோம், எல்லாரும் படிக்கிறதுலாம் சொன்னாங்க. அந்த சமயத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டேட் வைக்கும் போது நம்மளுடைய நீங்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள் அவங்க வச்சிருக்கும் போது ஏதாவது எதிர்ப்பு இருந்ததுங்களா? இல்லை ஸ்டேட் லெவலில் எக்ஸாம் நடக்கலையே. எதிர்ப்பு இருந்ததா இருக்கு? இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, இருந்தது, அதன் பிறகு மாற்றப்பட்டுச்சு இல்லையா? நான் கேட்கறது இருக்கும்போது எதிர்ப்பு இந்த மாதிரி எதிர்ப்பு இருந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இவ்வளோ ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பெரிய போராட்டங்களும் பெரிய எதிர்ப்பும் இருந்ததா? ஆனால் அதன் அந்த நுழைவுத்தேர்வு ரத்து பண்ண பிறகுதான் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாச்சு, கல்லூரிக்கு போகிறது எம்பிபிஎஸ் சீட்டு எண்ணிக்கைங்கிறது அதிகமாச்சு. அது வந்து டேட்டா அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும். இல்லை, டெஃபினட்டாக உங்கள் டேட்டா ராங். நான் வேணால் நீங்கள் கொண்டு வாங்க இந்த டேட்டா வந்து உள்ளே வந்து எவ்வளோ சீட் இருக்குதுங்கிறது எப்பவும் மாறல. வருஷ வருஷம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ், இன்ஜினியரிங் சீட்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் காலேஜஸை பொறுத்து, என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்தல. ஸோ எவ்வளோ மாணவர்கள் ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போகலாங்கிறது வருஷ வருஷம் கல்லூரியில் அதிகமாகும் போது அதிக வாய்ப்பு கிடைச்சிது. ஸ்டேட் அதால் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்ததுனால ஃபில்அப் பண்ணாமல் எதுவும் போகலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது சொல்லுங்க. ஸோ அதனால் உங்களுடைய அந்த பர்டிகுலர் டேட்டா டெஃபினட்டாக தப்பு. இஃப் ஐம் ராங் அந்த ஓகே தரமாக கொடுக்கலாம். ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருமொழிக் கொள்கையை தான் தமிழகம் வச்சிருக்குது. ஆனால் மூன்றாவது மொழியாக நாங்கள் எந்த மொழி வேணால் படிக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்ததே ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக இந்திக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கமல் சார் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பேசுகிறாங்க. உண்மையிலேயே மக்களது மையம் கட்சியினுடைய மொழிக் கொள்கை என்ன? மக்களது கட்சியினுடைய மொழிக் கொள்கை என்ன? எந்த மொழி எனக்கு வேணுங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கணும். தமிழ் நம்மளுடைய மொழி. ஸோ அது டெஃபினட்டாக தமிழுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் இருக்கணுங்கிறது அடிப்படையான எங்களுடைய கொள்கை. அடுத்தது நான் ஹிந்தி படிக்கணுமா, ஜெர்மன் படிக்கணுமா, ஃப்ரெஞ்ச் படிக்கணுமான்னு என்னுடைய விருப்பம். நீங்கள் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதான் புதிய கல்விக் கொள்கையாக அதானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் மத்திய அரசு புதிய கொள்கையில் அமல்படுத்திட்டு போயிடலாம். இல்லையே, ஹிந்தியில் வந்து சில இடத்துல கம்பல்சரி பண்ணுறனால தானே இவ்வளவு ஹிந்தி நான் எனக்கு நான் வெறுப்பு இருக்கிறதா சொல்ல. ஹிந்தி வெறுப்பு கிடையாது, ஆனால் அதை திணிக்க வேண்டாம் தான் சொல்கிறோம். ஸோ எத்தனையோ லாங்குவேஜ் உள்ள சரி, அப்போ தமிழையும் கொண்டு போய் அங்கே லக்னோவில் கொடுங்க. தமிழும் ஒரு கம்பல்சரின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் வைங்களேன், அதோட பழமையான மொழி தானே இல்லையா? ஸோ இதுதான் என்னுடைய கொள்கை. இல்லை அப்படின்னா நீங்கள் இருமொழி கொள்கையில் இருக்கிறீங்களா அல்லது மூன்றாவது மொழி ஏதாச்சும் படிக்கணும்னு விரும்புகிறீங்களா? மூன்றாவது மொழியை மக்கள் விருப்பப்பட்டால் படிக்கட்டும், அது எதுங்கிறது அவங்க முடிவு பண்ணிட்டும். ஹிந்திங்கிற கம்பல்சரி கொண்டு வரக்கூடாது, அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். கமல் சார் மீதும் சரி, மக்களது கட்சியின் மீதும் சரி, சமீபத்தில் வைக்கப்பட்ட அதிகமான ஒரு குற்றச்சாட்டுகள் ஒன்று பாஜகவின் பி டீம், பாஜகவின் இன்னொரு முகமாகத்தான் கமலும் மக்களது மையம் திகழ்கிறது அப்படின்றாங்க. அதுக்கான சான்றுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம் தழுவிய அளவில் அனைவரும் திரு சூரப்பாவை எதிர்த்த போது சூரப்பாவை ஆதரித்த ஒரே நபர் கமலஹாசனாக இருக்கிறாரு. அதே போல் திராவிட கட்சிகளை ஒழிப்போம், திமுக அதிமுக வேண்டாங்கிற குரலை பாஜக எழுப்புகிறது, அதோடு சேர்ந்து இவரும் அந்த குரலை வைக்கிறார் அப்படின் போது கமல், சீமான் இவர்களெல்லாம் வந்து பாஜகவால் இயக்கப்படுகிற நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் திமுகவின் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுடைய அதாவது எப்படி அவங்க பார்லமெண்ட்டில் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி வேவ் இருந்த மூலியமாக அவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடச்சி வந்ததோ, அந்த பர்டிகுலர் பாலிசியில் திருப்பியும் அந்த வேவிலேயே மிதங்கிட்டு போயிடலாங்கிற ஒரு ஆசையோடு அவங்க வைக்கக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகள், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, நீங்கள் வந்து பிஜேபி அவங்களுடைய பாலிசிஸை அதிகம் கிரிட்டிசைஸ் பண்ணது எங்களோட அதிகமாக எங்கள் தலைவர் அதிகமாக யாரும் இல்லைங்கிறது ரெண்டாவது ஆன்சர். மூணாவது, தனிநபர் நீங்கள் எந்த கட்சின்னு நீங்கள் யாருக்கு ஆதரவு எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு பிஜேபியில் கட்சி மெம்பராக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் உங்களுக்கு தப்பு நடந்தால் உங்கள் மேலே குற்றம் வந்தால் நான் உங்களை டிஃபெண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். புரியுது, இதுதான் எங்களுடைய பாலிசி. ஸோ அங்கே ஒரு விக்டமைசேஷன் இருக்குதுங்கிற எங்களுக்கு தோணுச்சு, அதனால் வி சேவ்ட் அவர் சப்போர்ட்டு, இவ்வளோதான் விஷயம். நாட் பேஸ்ட் ஆன் அவர் எந்த கட்சி எந்த பாலிசி. ஜஸ்ட் லைக் நாளைக்கு உங்களுக்கு ஒரு தப்பு வந்ததுன்னா, நீங்கள் ஒரு வெல் நோன் ரிப்போர்ட்டராக இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எந்த கட்சின்னு கேட்டு நான் வரமாட்டேன். எனக்கு உங்களுக்கு தப்பு நடந்துச்சு நீங்கள் வந்து எங்கிட்ட சொன்னால் அது சரிங்க, நீங்கள் மக்கள் நீதி மையமா அப்படின்னு கேட்டுட்டா நான் செய்வேன், இல்லை. அதுதான் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு இறுதி கேள்வி ஒன்று இருக்குது. இடஒதுக்கீட்டின் மீது மக்களது மையத்துக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது. மக்களது மையத்துக்கு கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அவர் வேட்பாளராக இருக்கிறாங்க, பத்மபிரியாங்கிறாங்க, அவங்க பேசும்போது கூட இடஒதுக்கீட்டுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்துச்சு. உண்மையிலேயே கட்சியின் கொள்கை இடஒதுக்கீட்டு? நீங்கள் ஒரு அனைத்து கட்சி அழைப்பு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒன்றரை வருஷமே இருக்கும், அப்போது நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இந்த ரிசர்வேஷன்.
எங்களுடைய கொள்கை என்னங்கிறது இந்த ரிசர்வேஷன் ஆஃப் 69% இருக்கக்கூடியது இருந்தே ஆக வேண்டும்ங்கிறதா எங்களுடைய அடிப்படை. அதை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தில் தலைவரோடு நான் போயிருந்தேன், அதை படித்தோம், அதோட அறிக்கை வெளியிட்டோம். ஸோ அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். ரெண்டாவது, ஒரு கட்சியில் இருக்கிற பலரும் ஏதாவது ஒன்று சொல்லும்போது மிஸ் அண்டர்ஸ்டூடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய டேக்கன் அவுட் ஆஃப் கான்டெக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த பர்டிகுலர். ஏதாவது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா எல்லோரும் போட்டுட்டு அதை ஓட்டுறது தான். டெஃபினட்டாக எங்களுடைய ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி இன் ரைட்டிங் கொடுத்துருக்குறோம், எப்பவும் அதுதான் எங்களோட நிலைப்பாடு. நம்ம தொகுதிக்கு வந்துடுவோம். சிங்காநல்லூர் தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க, கோவை தெற்கில் திரு கமலஹாசன் நிற்கிறாரு. கோவை தெற்கில் நீங்கள் நிற்க வேண்டியதாகவும் சிங்காநல்லூர் அவர் நிற்க வேண்டியதாகவும் ஒரு சில பேச்சுக்கெல்லாம் அடிபட்டுச்சு. உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு இந்த தொகுதி பங்கீட்டின் போது? அதாவது ஃபர்ஸ்ட் அதுக்கு பேக்வேர்ட்ஸாக போவோம் ஹிஸ்ட்ரி. நான் கோயம்புத்தூரில் வந்து நின்னதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போது என்னுடைய நான் பிறந்தூர் கோயம்புத்தூர், என்னுடைய சொந்த மாவட்டம் கோயம்புத்தூர். நான் என்னுடைய வளர்ந்த ஊர் பொள்ளாச்சி. வளர்ந்த ஊர்னு சொல்ல முடியாது, நான் படித்ததெல்லாம் பொள்ளாச்சியில். 4 வயசில் பொள்ளாச்சி விட்டு போயிட்டு ஒரு திருப்பியும் மருத்துவத்துக்கும் விவசாயம் ரெண்டுமே பண்ணக்கூடிய எந்த ஊருக்கும் சொல்லி திருப்பி போகும்போது 28 வயசில் போனது. ஸோ 24 வருஷம் நான் பொள்ளாச்சிக்குள்ளே ப்ராப்ளி 2 மாதம் இருந்திருப்பேன். ஓகே. ஸோ என்னுடைய பெற்றோர் இருந்த ஊர் பொள்ளாச்சி. சரி, அதுக்கப்புறம் அங்கே போய் பொள்ளாச்சி இருந்தாலும் இந்த அரசியல் உள்ள என் நுழையும் போது இது ஒரு வித்தியாசம். நீங்கள் இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளே மக்கள் நீதி மையத்துக்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குங்கிற உங்களுடைய க்வெஸ்சன்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் வந்துருக்கு. அந்த மாதிரி முதன் முதல் இது எப்படின்னா, ஒரு காந்தியார் வந்து ஒரு வெள்ளக்காரனை வந்து வெளியில் ஏற்றுருக்கு, சத்தியாகிரகமும் அகிம்சையும் கையில் எடுத்தது ஒரு ரொம்ப வித்தியாசமானது. இன்றைக்கி அது உலகெங்கும் தெரிஞ்ச விஷயமாயிருச்சு. அன்றைக்கி பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமாக தெரிஞ்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்போ இருந்த வைஸ்ராய் சொன்னது, இதை படித்து நான் சிரிக்கிறதா என்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ அவருக்கு இல்லையா, அது எந்த விதமான ஒரு வயலண்ட்டான போராட்டம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சுருந்தா சுதந்திர போராட்டத்தையே மாற்றுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு அரசியல் மாற்றங்கிற ஒரு பெரிய ஒரு புது அணுகுமுறை வரும்போது எந்த இடத்துல போய் நின்னால் நம்மளுடைய மக்கள் அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, எல்லாருடைய மனசுலையும் அதோடைய தேவை இருக்கலாம், பட் சில பிலீஃப் வில் பி மோர் இல்லைங்களா, அப்படிங்கிறது என்னுடைய சொந்த மாவட்டமான கோயம்புத்தூரில் இந்த ஊரில் வந்து நின்னால் அதுக்கு குரல் கொடுப்பாங்க நம்பிக்கையில் வந்தேன். அதுக்கு பெரிய அளவு சப்போர்ட் கொடுத்தாங்க, 15% வாக்கு இந்த பர்டிகுலர் தொகுதிகளில் 3 தொகுதிகளையுமே கிடைச்சது. ஸோ அதனால் அந்த ஆதரவை அந்த அஸ்திவாரத்துக்கு மேல் கட்டடம் கட்டணுங்கிற ஆசையில் இன்னும் தொடர்ச்சியாக இங்கே கோயம்புத்தூரில் நிற்கணுங்கிறதா என்னுடைய சட்டமன்ற தேர்தல் நிற்கணுங்கிற உண்டான முடிவு. என்னென்னா முடிவுகள் வந்து பெரும்பாலும் திரு மகேந்திரன் சார் தான் எடுக்கிறாரு, கமல் சார் வந்து கேட்டுக்கிறதோட சரி அப்படின்னு சொல்கிறாங்களே. இதை விட பெரிய முன்னாள்தனமான பொய்யான குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, நான் என்னுடைய அளவுக்கு ஒரு மருத்துவர் ப்ளஸ் ஒரு விவசாயி ப்ளஸ் ஒரு விவசாயத்தில் ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு அட்மையர் பண்ணக்கூடிய சிலரில் என்னுடைய கடந்த 30 வருஷம் அனுபவத்தில் அட்மையர் பண்ணக்கூடிய சிலரில் அவர் ஒருவர். எஸ், வெரி ஃபியூ தட் லுக் அப் டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருவர் அவர். ஸோ அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவருடைய மெயின் பல கேரக்டர்ஸில் ஒரு முக்கியமான கேரக்டர், எல்லாத்துக்கிட்டையும் கருத்து வாங்குவார், முடிவு அவர் எடுப்பார். அது இப்போ ஹேப்ஸ் வந்து நான் சொல்கிற கருத்தோ வந்து அது அவருக்கு சரியாக பட்டிருந்தால் எடுப்பார், இல்லைன்னா இல்லை. இது ஒன்று. இன்னொரு க்வெஸ்சனுக்கு நான் உங்களை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு என்ன பதில் சொல்ல. ஸோ இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர் எங்கே நிற்கணுங்க போது, நீங்கள் அந்த வேட்புமனு தாக்கும் போது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து சிலர் கேட்பாங்க, ராமநாதிலேருந்து கேட்டாங்க, மதுரையிலேருந்து கேட்டாங்க, சென்னையிலேருந்து கேட்டாங்க. அதிக அளவு இங்கே கோயம்புத்தூரில் வந்து நிற்கணுங்கிற அதிக அளவு போனது கோயம்புத்தூர்லேருந்து தான். ஓகே, ரிக்வெஸ்ட். ஸோ டெஃபினட்டாக நானும் அது விருப்பப்பட்டவன் தான். ஏன்னா நான் எப்படி இங்கே வந்து பக்கத்து ஊராக இருந்தாலும், கிராமங்கிறது பக்கம் இருந்தாலும், சொந்த மாவட்டமாக இருந்தாலும் இங்கே மக்கள் நம்ம குரலுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொன்னால் அதே போல் அவருக்கு அழைப்பு விட்டது உண்மைதான். கோவை தெற்கில் வந்து 2 மாநில கட்சிகள் நிற்கலை, தேசிய கட்சிகள் நிற்கிறாங்க, காங்கிரஸ் பிஜேபி நிற்கிறாங்க. ஸோ வீழ்த்துவது எளிமையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியும் அதில் இருக்கான்னு கேட்குறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து டிசைட் பண்ணி பண்ணும்போது யார் இங்கே நிற்கிறாங்கன்னு தெரியாது. ஓகே ஓகே. காங்கிரஸ் வந்து இன்ஃபேக்ட் அனௌன்ஸ் பண்ணது அதிகம் ஒரு நாள் அதுக்கப்புறம், நாங்கள் சொன்னதுக்கு ஒரு நாள் அப்புறம். ஸோ யாருனே தெரியாது. இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் வந்து இறங்கும்போது ஏர்போர்ட்டில் யாரோ கேட்டாங்க சிங்கநல்லூரில் வேட்பாளர், மற்ற கட்சியோட வேட்பாளர் பேரும் கூட தப்பாக சொல்லிட்டேன், அதிமுக வேட்பாளர் பேர். அது இப்போ யார் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, கட்சி இப்போ நிற்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் எதிர்கட்சி யார் எந்த வேட்பாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் அனைவருமே ஒரே ஃபார்ம் ஆஃப் அப்போசிஷன் இல்லை, அந்த அவங்களுடைய மெத்தட் ஒன்று தான், நம்மளுடைய மெத்தட் டிஃப்ரெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது.
ஸோ அது யார் எதிர்கட்சிங்க வந்து பை கோயின்சிடென்ஸ் தான். ஆனால் கமல் அமைச்ச கூட்டணி வந்து ஒரு வகையில் ஒரு பலமான கூட்டணி உங்களால் சொல்லிட முடியுமா? சமத்துவ மக்கள் கட்சி அதிமுகவோட பயணித்த ஒரு கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி திமுகவோட பயணித்த ஒரு கட்சி, இது வந்து ஒரு பலமான கூட்டணி சொல்ல முடியுமா? ஏன்னா வர்றவங்களுக்குலாம் சீட்டை வாரி வழங்கிட்டாரு திரு கமலஹாசன் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதாவது 3 வருஷத்தில் ஒரு சட்டசபை தேர்தல் இவ்வளோ 234 இடத்துல வந்து நம்ம கை கோர்க்கும்போது யாரோட கை கோர்க்குங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கும்போது வரும்போது யாருக்கு என்ன கொடுக்குறதுன்னு நம்ம யோசித்து தான் செஞ்சுட்டு தான் செஞ்சுருப்போம். அதை வந்து வெளிப்படையாக சொல்கிற தேவையில்லை. ஒன்று, ரெண்டாவது யார் பலம் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க. முதல் அதிமுக, காங்கிரஸ் வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் அப்படியே கூட ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க காங்கிரஸ் வந்து. எனக்கு காங்கிரஸ் மேலே டெஃபினட்டாக மரியாதை உண்டு, ஆனால் இந்த மறுபடியும் அவங்க எடுத்த தவறான முடிவுக்கு மரியாதை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாங்களே நீங்கள் அப்போ கேட்டது. ஓகே, ஸோ காங்கிரஸ் பெர்ஹாப்ஸ் வந்து நம்மளுக்கு மரியாதை வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திலேருந்து இருந்தாங்கங்கிற அந்த மரியாதை இன்னும் ஓடிட்டுருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க தமிழ்நாட்டில் அவங்களும், அது வேறு விஷயம். பட் அதுலேருந்து சப்போஸ் அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்து வெளியில் வந்தாங்க நம்ம ஆதரிப்போம் இல்லையா? அதே போல் தான் சிலர் வந்து தவறான ஒரு அலையன்ஸோடு போய் அதை விட்டு வெளியில் வரும்போது ஆதரிக்கிற தப்பு இல்லை தான் அவங்கள நாங்கள் அலையன்ஸில் எடுத்துக்கிட்டோம். கோவை தெற்கில் கமலவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமல் அவர்களுக்கான ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது? கோவை தெற்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் அவர் வெளியில் வரும்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மட்டும் இல்லை, ஜனவரிலையும் பார்த்துருப்பீங்க, டிசம்பரில் வரும்போதும் பார்த்துருப்பீங்க. எப்போவுமே எல்லா பக்கம் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தாலும் கோவையில் ஒரு லெவல் ஹையர்னு எப்போவுமே இருந்திருக்குது. அதுதான் இப்பவும் இருக்குது. அவருடைய வெற்றி உறுதிங்கிறது என்னுடைய கருத்து. அது நீங்கள் வெளியில் போய் யார்கிட்ட கேட்டாலும் அதுதான் உங்களுடைய அன்பயஸ்டாக நீங்கள் எங்கிட்ட சொல்லாட்டி பரவாயில்ல அந்த ஒப்பீனியன். பட் நீங்கள் ஏதோ டீ கடையிலையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ போய் கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பதிலாக இருக்கும். மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய பிரதான எதிரி இந்த தேர்தலில் யாரும் சொல்ல முடியுமா? இவங்க தான் உங்களுடைய முதல் எதிரி அதன்றது தான் அப்படின்னு ரொம்ப சிரமம். ஏன்னா 4 பேருமே ஈக்குவல், பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக, திமுக, யார்கிட்ட தான் குறையிலன்னு நினைக்கிறீங்க? 4 பேரும் இதில் வேணால் சொல்ல, இந்த காங்கிரஸ் வந்து முட்டாள்தனமாக பழையபடி அவங்களுடைய அழிவுக்குண்டான வழிக்கு போய் பரிதாம போய் சேர்ந்துருக்காங்கன்னா கொஞ்சம் சிம்பத்தி இருக்கலாம். மற்றபடி 3 பேருமே ஈக்குவலாகவே ஈக்குவலான எதிரிகள் தான். 2021 இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த சிங்காரத்தில் நீங்கள் போட்டியிடுறீங்க, மக்கள் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறத 2 நிமிஷம் நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம். இந்த 2021 தேர்தலில் மக்கள், சிங்கநல்லூர் மக்கள், மக்கள் நீதி மய்யத்தில் டார்ச் லைட் சின்னத்தில் நிற்கும் எனக்கு எதுக்கு ஆதரவு அளிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம 40-50 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த கழகங்கள் பெயரில் இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்ற வேண்டும்ங்கிறது வந்த உணர்வு என்னுடையது மட்டும் இல்லை, அனைத்து பொதுமக்களும் பெரும்பான்மையான பொதுமக்களுடைய ஒரு உணர்வு. அதில் நீங்கள் கட்சி மட்டும் இல்லை, திறமையான ஒரு பிரதிநிதி உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேணுங்கிறது உங்களோட அனைவரும் ஆசை. உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய திறமையும் இருக்குது, நேர்மையும் எங்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவசியம் எனக்கு ஆதரவு இருந்தேன், உங்களுடைய பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தலைவரோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.